நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை ஒரே நாளில் 9.7 அடியாக உயர்ந்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 920 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 156 கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 18.5 அடியாக உயர்ந்துள்ளது. 118.50 அடியாக உள்ளது. இதுபோன்று 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 4 அடி உயர்ந்து 86.10 அடியாக உள்ளது. அணைக்கு 2900 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று நம்பியாறு, கொடுமுடியாறு அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. மாவட்டத்தில் மழையின் அளவு அதிகபட்சமாக பாபநாசத்தில் 138 மில்லிமீட்டரும், மணிமுத்தாறு பகுதியில் 63.40 மில்லிமீட்டரும், மாவட்ட பகுதியில் பாளையங்கோட்டையில் அதிகபட்சமாக 75 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றிலும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறை முருகன் கோவிலை ஆற்று நீர் சூழ்ந்து செல்கிறது.